கேரளாவில் கர்ப்பிணி யானையை கொன்ற ஒரு சம்பவமானது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கட்டத்தில் அந்த கர்ப்பிணி யானையை எதற்காக கொன்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்து மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ முதல்ல அந்த பைனாப்பிளில் வெடி மருந்து வைத்தது அந்த கர்ப்பிணி யானைக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்போ யாருக்காக வைத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண் யானைகளுக்காக வந்து வைக்கப்பட்ட வெடி மருந்து இருக்கக்கூடிய அந்த பழங்களை இந்த கர்ப்பிணி யானை வந்து சாப்பிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு. எதுக்காக ஆண் யானைகளுக்கு வந்து வெடி மருந்து இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தந்த கடத்தலுக்காக. இது கேட்கும் போதே நம்மளுக்கே எவ்வளோ ஒரு பகிர்ங்கிற ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க. ஸோ இந்த விஷயம் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக கேரளாவில் வந்து இந்த தந்த கடத்தல் வந்து நடந்துட்டுருக்கு. முக்கியமாக ஆண் யானைகளுக்கு இந்த மாதிரியான வெடி மருந்துகள் இருக்கக்கூடிய பழங்களை கொடுத்து அது வந்து அந்த தாடையோடு அது போகும்போது அதை வெடிச்சு சிதறி அந்த தந்தங்கள் கீழே விழும்போது அந்த தந்தங்களை வந்து கடத்தலுக்காக எடுத்துட்டு போய் வெளிநாடுகளில் விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த கடத்தல் கும்பல் தான் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கர்ப்பிணி யானை அதை சாப்பிட்டு மரணம் அடைந்த பின்பு மிகப்பெரிய வைரலாக நாடு முழுவதும் இந்த ஒரு விஷயம் பரவிய காரணத்தினால 5 வருடங்களாக நடக்கக்கூடிய இந்த தந்த கடத்தல் இப்போ வெளிச்சத்திற்கு வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.